गुड मॉर्निंग सर। சிசிடிவி கேமரா செக் பண்ண சொன்னேனே, என்னாச்சு? தெருவில் மொத்தம் 4 சிசிடிவி கேமரா இருக்கு சார், பட் மழை பெஞ்சதால் எதுவுமே சரியாக ரெக்கார்ட் ஆகலை சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் என்னாச்சு? சம்பவம் நடந்த இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் அந்த பையன் சாகிறதுக்கு காரணமாக அந்த பாட்டில் தான் சார். பட் அந்த பாட்டிலும் மழையில் நனைஞ்சி கைரேகை எதுவுமே பதிவாகலை சார். பில்டிங்கில் எப்படி மழை பெய்யும்? அது பழைய ஓட்ட பில்டிங் சார். சரி ஓகே, போய் அந்த பசங்களை வர சொல்லுங்கள். குட் மார்னிங் சார், எதுக்கு சார் வர சொன்னீங்க? உங்கள் ஃப்ரெண்ட் ராகுல் டெத்தில் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன், அதனால தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சார் எங்களுக்கு தெரியாது சார் அதை பற்றி. நான் உங்களை சும்மா கூட்டிகிட்டு வர சொல்லலை, உங்களுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஃபஸ்ட் திங், அவனை விசாரித்து பார்த்ததில் அவன் அமைதியான பையன், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான், வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. செகண்ட் திங், அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே இருக்கிற ஒரு ஒரு கான்டாக்ட் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான். அவனுக்கு வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உங்கள் ரெண்டு பேரால் மட்டும்தான் இருக்க முடியும். தேர்ட் திங், அவன் இறந்த இடம் நீங்கள் மூணு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுற உங்களுடைய காமனான மீட்டிங் ஸ்பாட். ஃபோர்த் திங்க், அந்த இடத்துக்கு வெளியாளுங்க பெருசாக யாரும் உள்ள வர மாட்டாங்க, அந்த இடத்துக்கு அடிக்கடி வர்றது நீங்கள் மூணு பேர் மட்டும்தான். அண்ட் லாஸ்ட் திங், நீங்கள் மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இறந்த லாஸ்ட் 1 வீக்காக உங்கள் மூணு பேர்த்துக்குள்ளே எந்த கான்டாக்டும் இல்லை. என்னாச்சு உங்கள் மூணு பேருக்கும், என்ன நடந்தது? இந்த 5 விஷயம் போதும், நீங்கள் தான் இந்த கொலை பண்ணிங்கன்னு உங்களை தூக்கி 10 வருஷம் உள்ளே போட முடியும். நான் ப்ராப்பராக விசாரித்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி நீ சொல்லு, சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எதுக்காக ஒரு வாரமாக அவங்ககிட்ட பேசலை? சார் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை சார், அவன் செத்ததுக்கும் எனக்கு அந்த சம்மதம் இல்லவே இல்லை. பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் ஹரிஷா சண்டை போட்டுன்னு இருந்தாங்க சார். ஏன், என்னாச்சு? ஏன் தெரில சார், ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் பேசி நான் பார்த்ததே இல்லை. சரி நீ இப்போ ஒன்று வர சொல்லு. அந்த பையன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் ராகுலை கொலை பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டான். ஏன் கொலை பண்ணீங்க சார்? அவன் போய் சொல்கிறான் சார், நான் ஏன் சார் கொலை பண்ண போகிறேன்? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்புறம் எதுக்கு போன வர ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்க? சார் நான் ஃப்ரெண்ட்ஸு கூட சிகரெட் பிடிச்சதை ராகுல் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஏடா இதெல்லாம் புது பழக்கம், அவன் கூட சேர்ந்து நீ ஊருக்கு தான் போகிறியா? இந்த பாரு, உனக்கு இதுதான் கடைசிட்டேன், இந்த வாட்டி இந்த மாதிரி எதுனா பண்ண ஸ்ட்ரெயிட்டாக போய் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவேன், புரியுதா? அதனால தான் சார் சண்டை வந்தது. உண்மையான பிரச்சனையே ராகுல்க்கும் கார்த்திக் தான் சார், அதுலேருந்து தப்பிக்கலாம் சார், என்னை மாட்டி விட்றேன். பிரச்சனையா, என்ன பிரச்சனை? போன வாரம் பைக்கில் போயிருந்தேன் சார், ராகுலும் கார்த்திகும் பார்க்கில் சண்டை போட்டிருந்தாங்க சார். ஏன், என்ன பிரச்சனை கேட்கலையா? சார் நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாக போயிருந்தேன் சார், அப்புறம் கேட்கலான்னு விட்டேன் சார், அதோட மறந்துட்டேன் சார். இப்போது இந்த மாதிரி ஆனவங்க தான் சார் ஞாபகத்துக்கு வருது. மூர்த்தி, சின்ன பையனை பார்த்தா என்கிட்டே டபுள் கே மாறியா? அன்றைக்கி உனக்கும் ராகுலுக்கும் பார்க்கில் என்னென்ன இருந்தது ஒழுங்குமுறை தான் என்கிட்ட சொல்லு. சார் நான் 5 ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை பற்றி அவன் தப்பாக பேசினான். டேய், நான் சொல்கிறது தயவு செஞ்சு நம்பிடா, அந்த பொண்ணை நம்பாத ராமச்சான், அந்த பொண்ணு உன்னை டைம் பாஸ் தானே லவ் பண்ணுறா, அவள் பின்னாடி போய் வீணா உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காதரா. என்னடா சொன்னேன், எனக்கு தெரியும்டா அவளை பற்றி, நீ பேசுகிற அவளை வச்சுக்காத, இன்னொரு வாட்டி பேசினேன் உன்னை நான் சாவடிச்சிருவேன். இதெல்லாம் தான் எனக்கும் ராகுலுக்கும் சண்டை வந்தது, மற்றபடி எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ கேட்டப்போ ஏன் சொல்லலை? அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை வேணும் சார், அதனால தான் சார் சொல்லலை. சரி நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, இந்த மாதிரி நான் விசாரிச்சுதா வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாதீங்க. ரெண்டு பேருமே இல்லை, வேறு யார் சார் பண்ணியிருப்பா? கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம் பாஸ் பண்ண அந்த டாக்டர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்கேன், ஆனால் நாளைக்கு ரிசல்ட் எப்படி வருமோ தெரியல. ஒருவேளை நான் பாஸ் ஆகலைன்னா நினச்சி கூட நான் பார்க்க முடியலம்மா, நான் போகிறேம்மா, என்னை மன்னிச்சிருங்க.
எந்த படிப்பால் அவனால் பேர் உயிரை காப்பாற்றணும்னு நினச்சாலும் அந்த படிப்பாலேயே அவனோட உயிர் போயிடுச்சு.